Hello students, I am Ramanan. In the video, class 6, term 1, exercise 6.2, sum number 3 பாக்கப்போரும். 1ல் இருந்து 17 வரை உள்ள ஒற்றை எண்களை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தி மாய முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் கூடுதல் 30 என வருமாறு அமைக்க. Arrange the odd numbers from 1 to 17 without repetition to get a sum of 30 on each side of the magic triangle. Sumல கூடுத்திருக்கிறது ரும்ப முக்கியமான விஷும் odd numbers மட்டுந்தான். 1ல இருந்து 17 வரைக்கும் தான் எடுக்கணும் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் பட் மூணாவது கண்டிஷன் சம் ஆஃப் த நம்பர்ஸ் அண்ட் சைட்ஸ் இஸ் ஷுட் பி 30 ஒரு பக்கத்திற்கு நீங்க கூட்டுனீங்கன்னா 30 தாண்டி வரக்கூடாது ஓகே முதல்ல இந்த சம்முக்கு தேவையான ஆட் நம்பர்ஸ் என்னென்னு எழுதிடலாம் ஆட் நம்பர்ஸ் என்ன 1 ஒற்றை எண்கள் என்ன 1 3 5 7 9 11 13 15 17 ஓகே ஸ்டெப் 1 அவங்க என்ன பண்ணிட்டாங்க வழக்கமா நம்ம வந்து நம்ம தான் ஒரு பக்கத்துல ஒரு சைடுல ட்ரையாங்கிள் நம்ம நம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இப்போ அவங்களே என்ன பண்ணிட்டாங்க நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் தட் நம்ம அதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் இப்போ வந்து நான் என்ன செய்யறேன் கார்னர்ஸ்ல நம்ம வந்து 1 3 5 போட்டாச்சு இல்லையா அடுத்ததா செகண்ட் ஸ்டெப்ல நான் என்ன செய்யறேன் அடுத்த செட் ஸ்மாலர் நம்பர்ஸ் எழுதுறேன் அதாவது 1 3 5 முடிஞ்சிருச்சு 1 3 5 அடுத்த செட் நான் என்ன எழுதுறேன் 7 9 11 இதை நான் வந்து பிரிச்சு கொடுக்குறேன் ஒரு ஒரு சைட்லயும் ஒரு ஒரு பக்கத்துலயும் ஒரு ஒரு நம்பரா நான் கொடுக்க போறேன் இப்போ 7 வந்து நான் இங்க போட்டுக்கிறேன் 7 நான் இங்க கொடுத்துக்கிறேன் 9 இங்க 11 இங்க இங்க இந்த சைடுல நீங்க எந்த சர்க்கிள்ல வேணாலும் எந்த வட்டத்துக்குள்ள வேணாலும் போடலாம் எனக்கு கன்வீனியன்ட்டா நான் போட்டுக்கிறேன் அடுத்ததா இந்த மூணு நம்பர் இருக்கு பாருங்க இந்த மூணு நம்பர் செகண்ட் ஸ்டெப்ல 13 15 17 13 15 அண்ட் 17 செகண்ட் ஸ்டெப்ல நான் இதையே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரேன் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் உதாரணமா இங்க நான் 13 போறேன்னு வச்சுப்போமே இங்க உதாரணமா நான் ஒரு 13 போறேன் இந்த இடத்துல டோட்டல் பண்ணி பார்ப்போமா 14 அல்லது 20 வச்சுப்போம் 20 21 25 தான் வருது அப்போ எவ்வளோ குறையுது 5 குறையுது ஒருவேளை நான் இங்கே 17 போட்டேன்னா இந்த இடத்துல நான் 17 போட்டேன்னா என்ன வருது 30 வரணும் ஒரு பக்கத்துக்கு இல்லையா ஒரு சைடுக்கு 30 வரணும் ரெண்டு நம்பர் நீங்கள் போடுற வரைக்கும் ஈஸி மூணாவது நம்பர் அந்த டோட்டல் வர்ற மாதிரி போடணும் இது ரெண்டையும் 18 கூட்டலாமா 18 ஒரு 7 25 30 இப்போ வந்துருச்சு பாருங்க இந்த இடத்துல நான் போட போகிறது 17 ஓகே இந்த இடத்துல நான் போட போகிறது 13 5 13 18 18 9 27 29 27 3 30 ஓகே இப்போ இந்த இடத்துல மீதமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி 15 தான் இருக்குது இப்போ நம்ம 13 யூஸ் பண்ணிட்டோம் 17 யூஸ் பண்ணிட்டோம் 15 தான் யூஸ் பண்ணல 15 தான் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கு அதனால நான் இங்கே 15 போடுறேன் இப்போ எல்லா சைடோட டோட்டலும் 30 வரும் இங்கேயும் 30 வரும் டோட்டல் இங்கேயும் 30 வரும் டோட்டல் ஓகே இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது இப்போ நம்ம போடுறோம் இல்லையா இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த நம்பர் இருக்கு இல்லையா இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம் 1 3 5 7 9 11 13 15 17 இல்லையா இப்போ எந்தெந்த நம்பரை கூட்டினா நமக்கு வந்து 30 வரும்ன்றத இங்கேருந்து கூட நம்ம என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணலாம் இப்போ 17 ஒரு 7 24 24 ஒரு 5 ஒரு 1 30 இப்படியும் நம்ம ஒரு தடவை அவுட் சைட் ஆஃப் த சம் இந்த கணக்கு வெளிப்புறமா ரஃப் ஒர்க்கில் நம்ம செய்து பார்த்துட்டு இப்போ நான் செய்து பார்த்துட்டு ஈஸியாக போடுறேன் நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு தான் போடணும் ஒரு சைடில் நம்ம நம்பர் போட்டு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் இதை செய்யணும் இதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கோம் யூடியூப்பில் பார்த்துருக்கோம் முடிந்தால் உங்களுக்கு தீர்வு காண்க உங்களால் முடியுமா நீங்கள் கணிதத்தில் புலியா இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இதில் கேட்டிருப்பாங்க இதெல்லாமே இந்த அடிப்படையில் போடுறது தான் ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ